ஹை பிரெண்ட்ஸ் திஸ் இஸ் பின்சர் நம்ம சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரைக்கும் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸும் உடனே கூட உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் நிறையா பேர் எடுத்துருக்கீங்க ப்ரைவேட் காலேஜ் எடுத்த பசங்க ஃபுல்லாக சொல்கிறது சார் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கே சார் என்ன சார் பண்ணுறது அதாவது ஒன் இயருக்கு ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து செவன்ட்டி தௌசண்ட் ஆகுது சார் அப்போ பெர் இயருக்கே இவ்வளோ அமௌண்ட் வருது சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நிறையா பசங்க நம்மள்ட்ட கேட்குற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதுவாக தான் இருக்குது நீ வந்து கவுன்சிலிங் வழியாக போனால் அமௌண்ட் கம்மியாகவும் சொன்னீங்க நம்ம வந்து கண்டிப்பாக சொன்ன கவுன்சிலிங் வழியாக ஏன் போங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா உங்களுக்கு டொனேஷன் வந்து கேட்பாங்க சரியா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறையா பேர் போட்டிருப்பாங்க ஸ்வீட்டு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஒன் லேக்கு டூ லேக்கு த்ரீ லேக்கெலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறையா காலேஜில் டொனேஷன் கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரியா அந்த டொனேஷன் அமௌண்ட் இல்லாமல் இந்த அமௌண்ட் சரியா இதுக்கு என்ன சார் பண்ணுறது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்க அப்போ என்ன சார் பண்ணுறது இதுக்குரிய தீர்வு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் கண்டிப்பாகவே இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய வகை தீர்வுகள் இருக்கு சரியா இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா நம்ம ஏற்கனவே வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் எதை பற்றினா எஜுகேஷன் லோன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றினு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் ரூமரை கிளப்பி என்ன ரூமர்னா இது எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே நீ போட்டுக்கலாம்டா நல்ல காலேஜ் கிடைக்காது கவுன்சிலிங் போட்டிங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒரு ரூமரை கிளப்பி விட்றாங்களோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ரூமரை எல்லா எல்லா பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளப்பி போட்டு வச்சுருக்காங்க என்ன ரூமர் மாதிரி கிளப்பி எஜுகேஷன் லோன் நீ வந்து வாங்கினா உனக்கு வந்து அப்படியே வட்டியெல்லாம் டபுள் மடங்கு போயிடும் நீ நாலு லட்சம் வாங்கினா எட்டு லட்சம் கட்டுற மாதிரி ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் பயமூர்த்தி வச்சிருக்காங்க சரியா அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்கினீங்கன்னா ஃபோர் லேக் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா எஜுகேஷன் லோன் வாங்கலாம் அந்த ஃபோர் லேக்குக்கு நீங்கள் என்ன பண்ண எப்போ கட்டணும்னு சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு நீங்கள் வேலைக்கு போகிற போன பின்னாடி கட்டினா போதும் அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதே மாதிரி

உங்களுக்கு வந்து ஆஃப் டே தான் இருக்கும் காலேஜ் நிறையா பார்ட் டைம் ஜாப் போகலாம் சரியா பார்ட் டைம் ஜாப் போகிறதுனால கஷ்டப்படாதீங்க நீங்கள் வந்து நிறையா விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் சரியா அதனால் பார்ட் டைம் ஜாப் போய் நீங்கள் என்ன படிச்சீங்கன்னா அந்த கஷ்டம் அதாவது பத்து ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு உங்கள் அப்பா அம்மா போடுற கஷ்டத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிற காலத்துலேயே அந்த கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த காசு மேலே ஒரு மரியாதை வரும் சரியா ஒரு மரியாதை கிடைக்கும் அந்த காசை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம அப்பா அம்மாவோட காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அப்படின்னு ஒரு திங்கிங் எப்ப உங்களுக்கு வந்து தோணும்னா நீங்க ஒரு பத்து ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் போதுதான் அந்த திங்கிங் வந்து தோணும் சரியா அதனால் நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் பார்ட் டைம் ஜாப் படிச்சு பார்த்து உங்கள் ஃபீஸை கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களோட கெரியர் வந்து சூப்பராக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறையா பார்த்துக்கலாம் சரியா அப்துல் இருந்து எல்லா பெரிய 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 ஸ்டேஜுக்கு வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா படிக்கிற காலத்தில் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணிப்பாங்க அந்த அந்தளவுக்கு இந்த இந்த காலத்தில் யாருமே உங்களுக்கு கஷ்டப்படுற விடுறதுல உங்கள் பேரண்ட்ஸ் யாருமே சரியா அதுதான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணுற மிகப்பெரிய தப்பாகவும் இந்த காலத்தில் இருக்குது இருந்தாலும் உங்கள் மேலே இருக்க பாசத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பையன் வந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து என்ன பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க முக்கியமா மணிக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க அதனால சப்போஸ் உங்க ஃபேமிலியில் ரொம்ப முடியலன்னா நீங்க பார்ட் டைம் ஜாப் போய் கூட என்ன பண்ணலாம் உங்க ஃபீஸ் வந்து பே பண்ணலாம் அதுக்கு ஹாஸ்டல்லும் என்ன பண்ணாங்கன்னா பெர்மிஷன் கொடுப்பாங்க சரியா நீங்க நைட்டு பத்து மணிக்குள்ள வந்தா போதும் மணிக்குள்ளே மணிக்குள்ள வந்தா போதும்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்டல்ல பெர்மிஷன் கொடுப்பாங்க அதனால இந்த மாதிரி தீர்வுகள்லாம் எல்லாம் இருக்கு யாரும் என்ன பண்ண வேணா ஃபீஸ் ஒரு காரணமா வச்சு என்ன பண்ண வேணா இன்ஜினியரிங்ல இருந்து வெளியே வர வேணாம் அதை நீங்கள் வந்து உங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் கொடுத்துங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்துருச்சுன்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக முடிஞ்சால் என்ன பண்ணலாம் ஆகும் ஏன் என்ன சொல்கிறேன்னா அடுத்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம் அப்லோட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறோம் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன் தேங்க்யூ